ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ காய்ஸ், நீங்க சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்காக சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இது. என்னோட நேம் காமினி. என்னோட சேனல்ல வந்து நான் பிரீடிங்ஸ் பத்தி தான் அதிகமா ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஆர்கானிக் பிரீட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், நீங்க அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல போற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் அது உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ கைஸ், இப்ப வாங்க இன்னைக்கான வீடியோ என்னன்னு போய் பாக்கலாம். சோ கைஸ், இன்னைக்கான வீடியோ வந்து என்னன்னா ஹோம்மேட் லிப் மாஸ்க் தான் பாக்க போறோம். அந்த மாஸ்கை வந்து நான் ரெண்டு விதமா பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து மோல்டு வச்சு ஒன்னு பண்ணிருக்கேன், இன்னொன்னு வந்து மோல்டு இல்லாம பண்ணிருக்கேன். நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக நான் வந்து மோல்டு இல்லாமே நான் பண்ணிருக்கேன். இப்ப அந்த மாஸ்க வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம். சோ கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ், இப்போ வந்து மாஸ்க் நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுல 2 ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு. இதுல 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர், 1 ஸ்பூன் ஹனி, 11 drops கிளிசரின். இதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரில் வந்து நான் குட்டியாக பவுல் வச்சுருக்கேன். இந்த குட்டி பவுலில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து ஜெலட்டின் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு பீட்ரூட் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை எடுத்து நம்ம இதில் ஊற்றி ஜெலட்டின் வந்து நல்லா மெல்டார அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஜெலட்டினை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல வாட்டரியாக. இந்த மோல்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மோல்டில் தான் வந்து நான் லிப் மாஸ்க் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் 2 லிப் மாஸ்க் வந்து நான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு மோல்டு மட்டும் நான் எடுத்துட்டு அந்த மோல்டில் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கார்னர்ஸில் கூட நீங்கள் நல்லா குச்சியை வச்சு நல்லா தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா நீங்கள் கார்னர்ஸ்லேயும் இது நல்லா போய் சேர்ந்துக்கும். இப்போ நான் அடுத்த மோல்டுக்கு ஊற்ற போகிறேன். இப்போ கூட வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் மோல்டு இல்லாமல் வந்து ஒரு இது நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தட்டில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா லிப் மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ வந்து நம்ம பண்ண அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதே ஷேப்ஸில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம்.
ஸோ நான் ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிடுச்சு. லிப்பு வந்து லிப் மாதிரியே இல்லை. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து முடிஞ்சளவுக்கு இதை மேனேஜ் பண்ணி அப்படியே ஊற்றி வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம எல்லா மோல்டுலேயுமே வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு 2 hoursக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 hoursக்கு அப்புறம் இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ கைஸ், 2 hoursக்கு அப்புறம் இது செட் ஆகிடுச்சு. இதை வந்து உங்களுக்கு நான் பக்கத்தில் காட்டு, இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு பாருங்களேன். இது ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உதட்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து உதட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உதட்டை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் லிப்பில் வந்து நீங்கள் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் ஒரு 20 minutesக்கு வந்து உங்கள் உதட்டை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 20 minutesக்கு அப்புறம் இது உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து 20 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் என் உதடு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் வீக்லி வந்து 2 times வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அது மோல்டு இல்லாமல் கூட வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் அந்த மெத்தட் கூட உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் வந்து உங்கள் லிப்புக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைஸ் வந்து உங்கள் லிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.